சமீபத்தில் சர்ச்சைக்கான ஒன்று தொழிலாளர் நலத்துறையுடைய சட்டமனுடைய பற்று ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை என்று நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. திமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமாக இருந்தாலும் திமுகவுடைய தொழிற்சங்கமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது தான் அதில் வேடிக்கை. அதற்காக நான் அவர்களை பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய ஜனநாயக மாண்பு கொண்ட அமைப்பு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதன் மூலம் அது மெய்ப்பித்து காட்டப்பட்டிருக்கிறது. தொழிற்சங்கத்தினுடைய கருத்துக்களை கேட்டு தயக்கமின்றி துணிச்சலோடு அதை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு. சமீபத்தில் சர்ச்சைக்கான ஒன்று தொழிலாளர் நலத்துறையுடைய சட்டமனுடைய பற்று ஒரு சர்ச்சை உருவாகியிருக்கிறது. அதை நான் சொல்லவில்லை என்று நீங்கள் யாரும் கருத வேண்டிய அவசியம் இல்லை. தமிழ்நாட்டில் பெரும் முதலீடுகளை ஈர்த்திட வேண்டும். அது மட்டும் இல்லை, அதன் மூலமாக இளைஞர்களுக்கு பல்லாயிரக்கணக்கான இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும். அதிலும் குறிப்பாக தென் மற்றும் வட மாவட்டங்களில் அந்த வேலைவாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற நோக்கிலே தான் தமிழ்நாடு அரசால் ஒரு சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டது. இது அனைத்து தொழிற்சாலைகளுக்குமான சட்ட திருத்தம் அல்ல, மிக மிக சில குறிப்பிட்ட வகை தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே அந்த நிபந்தனைகளோடு, அதுவும் நிபந்தனைகளோடு மற்றும் கட்டுப்பாட்டுகளோடு அரசின் பரிசீலனைக்கு பின்பே பல மணி நேரம் குறித்த விதிவிலக்கு வழங்கப்படும் என்பதே அந்த சட்டத்தினுடைய திருத்தம். தொழிலாளர் நிலை பாதுகாக்கக்கூடிய பல்வேறு அம்சங்கள் அதில் இருந்தது. ஆனாலும் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவர்களுக்கு அதில் சில சந்தேகங்கள் இருந்தன. அதனால் பல்வேறு கோணங்களில் அது விமர்சனம் செய்யப்பட்டது. திமுக அரசு கொண்டு வந்த சட்ட திருத்தமாக இருந்தாலும் திமுகவுடைய தொழிற்சங்கமும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தது தான் அதில் வேடிக்கை. அதற்காக நான் அவர்களை பாராட்டவும் கடமைப்பட்டிருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் எத்தகைய ஜனநாயக மாண்பு கொண்ட அமைப்பு என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இதன் மூலம் அது மெய்ப்பித்து காட்டப்பட்டிருக்கிறது. இத்தகைய விமர்சனம் வந்ததும் உடனடியாக அனைத்து தொழிற்சங்க தொடர்களையும் கோட்டைக்கு அழைச்சி அமைச்சர்கள் முன்னால் பேச்சுவார்த்தை நடத்தி அதற்கு பிறகு தொழிற்சங்கத்தினுடைய கருத்துக்களை கேட்டு எந்தவித தயக்கமின்றி துணிச்சலோடு அதை திரும்ப பெற்றிருக்கக்கூடிய அரசு தான் நம்முடைய அரசு. மூன்று வேளாண் சட்டங்களை கொண்டு வந்ததும் அதனை திரும்ப பெறுவதற்காக ஓராண்டுக்கு மேலாக ஒன்றிய பாஜக அரசுக்கு எதிராக உழவர்கள் தலைநகர் டெல்லியில் போராடினாங்க. வெயிலில், மழையில், பனி இது போன்ற கொடுமையில் அவர்கள் போராடி எதை பற்றியும் கவலைப்படாமல் அவங்க போராடிய காரணம் உங்களுக்கு தெரியும். அதனால் பல பேர் உயிரும் இழந்திருக்கிறாங்க. இந்த மாபெரும் உழவர்களை போராட்டத்தை பற்றி யாரும் கண்டுகொள்ளவில்லை. அவர்கள் வதைவிடக்கூடிய நிலையிலே விட்டுவிட்டார்கள். அதேபோல் எஸ்மா டெஸ்மா போன்ற சட்டங்களை கொண்டு வந்து ஒரே இரவில் லட்சக்கணக்கான அரசு ஊழியர்களை டிஸ்மிஸ் செஞ்சு அதில் மகிழ்ச்சி அடைந்தவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியும். அவர்களை போராட விட்டு ரசித்தவர்கள், தூத்துக்குடியில் போராடிய மக்கள் மீது துப்பாக்கி சூடு நடத்தியவர்கள், இவர்களுக்காக ஊதுகோளாக இருக்கக்கூடிய சில ஊடகங்களும் இதனை நமது அரசுக்கு எதிராக மாற்றிவிடலாம் என்று திட்டமிட்டு நினச்சி பிரச்சாரத்தை பரப்புனாங்க. ஆனால் அவருடைய தீய எண்ணங்களை எல்லாம் தொழிலாளர் தோழர்கள் தெளிவாக புரிந்து கொண்டார்கள். தொழிற்சங்கத்தினரால் சந்தேகங்கள் எழுப்பப்பட்ட ரெண்டே நாளில் அந்த சட்ட முன்வடிவை திரும்ப பெறுவோம் என அறிவித்த தொழிலாளர் தோழன் தான் நம்முடைய திராவிட மாடல் அரசு. விட்டு கொடுப்பதை நான் என்றைக்கும் அவமானமாக கருதியதில்லை, அதை பெருமையாக கருதி கொண்டிருக்கக்கூடியவர். ஒரு சட்டத்தை கொண்டு வருவது துணிச்சல் என்றால் அதனை உடனடியாக திரும்ப பெறுவதும் துணிச்சல் தான், அதை மறந்துடக்கூடாது. இப்படித்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் எங்களுக்கு பயிற்சி தந்திருக்கிறார். ஆக அதனால்தான் அதை நிறுத்தி வச்சிருக்கிறோம். இது குறித்த தகவல் பேரவை செயலகத்திற்கு உரிய துறையின் மூலமாக அனுப்பப்பட்டுள்ளது. இந்த சட்டமனுடைய திரும்ப பெறப்பட்டுள்ளது குறித்த செய்தி மாண்புமிகு பேரவை உறுப்பினர் அனைவருக்கும் செய்தி குறிப்பின் மூலமாக விரைவில் தெரிவிக்கப்படும். இவையெல்லாம் தெரிந்தும் சில ஊடகங்கள் அதை பாராட்ட மனமில்லாமல் திமுகவுக்கு எதிரான அஜெண்டாவை நிறைவேற்ற
சட்ட முடிவின் மீதான மேல் நடவடிக்கை நிறுத்தி வைப்பதாக அரசு அறிவித்த பின்பும் ஆழ்மனதில் ஊறிய வன்மத்தோடு அவதூறு செய்திகளை தொடர்ந்து அவர்கள் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எங்களை பொறுத்தவரையில் எந்த சூழ்நிலையிலும் தொழிலாளர் நலனில் நாங்கள் என்றைக்கு யாரும் சமரசம் செய்து கொள்ள மாட்டோம். தொழிலும் வளர வேண்டும், தொழிலாளர்களும் வாழ வேண்டும் என்பதுதான் நம்முடைய கொள்கை. தொழிற்சங்கங்களின் புரட்சிகள் பள்ளிக்கூடங்கள் என்பார்கள். அத்தகைய தொழிற்சங்க தோழர்கள் கூடியிருக்கக்கூடிய கூட்டத்தில் உங்களில் ஒருவனாக இந்த மே தின நினைவு சின்னத்திற்கு நான் வீர வணக்கத்தை செலுத்தியிருக்கிறேன். தொழிலாளர் உரிமைகளை காப்பதோடு தொழிலாளர்கள் வாழ்க்கை தர வாழ்வதற்கு உயர்வதற்கான அனைத்து செயல்களையும் திராவிட மாடல் அரசு நிச்சயம் செய்து தரும் என்ற அந்த உறுதியை நான் தருகிறேன். இரத்தத்தையே வேர்வையாக சிந்தி உழைக்கக்கூடிய அனைத்து தொழிலாளர்களுக்கு மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும், தொழிலாளர் ஒற்றுமை ஓங்கட்டும், தொழிலாளர் வாழ்க்கை செழிக்கட்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.